ஹாய் நிஷாரோட ரிவ்யூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். இன்னைக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷலான டே. இன்னும் வந்து 1 week தான் இருக்கு நிஷாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு. ஸோ நிஷாவோட பர்த்டே பேபி, பர்த்டே பேபி எங்க கூட வராங்க. ஸோ இந்த பர்த்டே பேபியக்காக இந்த வாட்டி புதுசா வந்து ஒன்று ட்ரை பண்ண போறோம். அதாவது எவ்ரி டே டில் பர்த்டே நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணலான்ற மாதிரி ஒன்று யோசிச்சு வச்சுருக்கோம். ஏன்னா எல்லா வருஷமும் வந்து நான் அவங்களுக்கு ஒரு பொருளாக ஒரு கிஃப்ட்டு, என்னோட கிரியேட்டிவ் கிஃப்ட்டும் ஒன்று தருவோம். ஸோ பொருள் கிஃப்ட்டு ஆப்வியஸ்லி அது கோல்டாக தான் இருக்கும். இது வந்து கிரியேட்டிவ் கிஃப்ட் வந்து நான் நிறையா யோசிச்சு வச்சுருக்கேன். பட் அது வந்து நான் ஒரு வருஷம் பண்ணியாச்சு. இந்த வாட்டி நம்ம கையில் யூடியூப் இருக்குது, நிஷாரா டைரியும் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம். எத்தனை வருஷம் ஆச்சு நிஷாரா டைரி ஓப்பன் ஆகி? 3 and a half years ஆகிட்டு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிஷாரா டைரியும் கொண்டாடுற மாதிரி இருக்கணும், நிஷாவையும் கொண்டாடுற மாதிரி இருக்கணுன்றதுனால நம்ம யூடியூப் வழியாகவே வந்து அதை செலிப்ரேட் பண்ண போகிறோம். எவ்ரிடே நிஷாவுக்கு சர்ப்ரைஸ், நிஷாரா டைரி வியூவர்ஸ்க்கும் வந்து அந்த சர்ப்ரைஸ் ட்ரீட் வந்து பார்க்கறதுக்கான இது இருக்கும். நீங்களும் ஏதாவது சஜஷன் இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்க. ஏதாவது சர்ப்ரைஸ் நிஷாக்கும் நிஷாரா டைரியில் ஏதாவது பண்ணணும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன வச்சு காமெடி பண்றாங்க. எனக்கு நீ சாரா ஹேப்பி பர்த்டே பாடுமா? ஹேப்பி பர்த்டே என்ன காதுல பாரு. சாரா எனக்கு ஒரு கிஃப்ட் என்னன்னு சொல்லிட்டான், அவங்க அப்பா எடுத்து வச்சிருந்தாரு. எங்க போறோம் சாரா இன்னைக்கான கிஃப்ட் என்ன? அவங்க கிளாஸ் டீச்சர் இன்னைக்கு வந்து மகாத்மா காந்தியை பத்தி ஏதோ சொல்லி கொடுத்துட்டாங்க. சோ வந்ததுல இருந்து எந்த டாக் போனாலும் அவரு கூண்டு கூட்டிட்டு வந்துடுறாரு அதுக்குள்ள. சரி, எங்க டிரைவர் வந்து இப்ப எங்களை எங்க கூட்டிட்டு போறாரு அப்படின்னு பாத்தீங்க, வந்து பர்த்டே ட்ரெஸ் வாங்க போறோம். அதுதான் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாஸ்க். ஸோ எய்தர் லூலூல நல்லா இருக்கும், லூலு மால் போன வாடி சஃபாரி போனோம், இந்த வாட்டி லூலு போகலாம். அப்படி லூலூல கிடைக்கலன்னா அவங்கள வந்து சென்டர் பாயிண்ட் இல்லனா மேக்ஸ்ல கூட்டிட்டு போயிட்டு பர்த்டே எங்க பிடிச்சிருக்கோ அங்க வாங்க. டீரிங் லூலு தானே? டீரிங் லூலு. டீரிங் லூலுல வந்து ட்ரெஸ்ஸஸ் நல்லா இருக்கும், அதுவும் சாரி கலெக்ஷன், சுடிதார்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த அவுட் ஃபிட் எல்லாம் நல்லா இருக்கும். ஸோ அங்க போய் பாக்கலாமா? சரமா பர்த்டே பேபி ஹாப்பி பர்த்டே சொல்லாமா? லூலு போகிறதுக்கு முன்னாடி நிஷாக்கு வந்து இப்போலேருந்தே ஒரு ட்ரீட் மாதிரி ஒன்று வைக்கலான்ட்டு. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பாவாச்சி பிரியாணிக்கு தான் இப்போ போக போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு ஒரு சின்ன லஞ்ச் முடிச்சுட்டு அங்கேருந்து அவங்க பர்த்டே பேபிக்கு பர்த்டே ட்ரெஸ் வாங்குறதுக்கு போகிறோம். வந்தோடனே நமக்கு பார்க்கிங் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பாவாச்சி. இது நீ வந்திருக்கே, இது மத்தர்கதின் பாவாச்சி. ஏய் போன வாரம் கூட வந்து நீ தூங்கிட்டு இருக்கும் போது வந்து கத்தர்ல ஒரு லேடி டீ மாஸ்டர் பார்த்தேன். எக்ஸைட் ஆயிட்டு நான் இங்க பாவாச்சி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் போய் அங்க டீ குடிச்சேன். அப்பதான் தெரிஞ்சு அந்த ஃபுல் ஷாப்புமே லேடிஸ் தான் ரன் பண்றாங்கன்னு. கத்தரில் எங்களோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஷாப்னா இந்த பாவர்ச்சி மத்தர் கதீமை சொல்லலாம். ஏன்னா நாங்கள் எப்போவுமே வந்து இது பர்வா வில்லேஜில் இருக்க பாவர்ச்சி தான் போவோம். பட் நிஷாக்கு வந்து அங்கே குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டு பீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தர மாதிரி ஃபீல் ஆகும். பட் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக அந்த ஃபீல் இருக்கிறதுனால நாங்கள் எப்போவுமே மத்தர் கதீமில் இருக்க இடத்துக்கு தான் வருவோம். ஈவன் பார்சலும் பார்த்தீங்கன்னா இந்த மத்தர் கதீமில் இருக்க பாவர்ச்சியில் தான் வந்து அதிகமாக தருவாங்க. அது வேணால் நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் லைக் டைனிங் வந்து மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும். அது இல்லாமல் இன்னொன்று ஒரு இது என்னென்னா, இந்த பாவர்ச்சி வந்தீங்கன்னா 27 riyalக்கு ஸ்பெஷல் மட்டன் பிரியாணின்னு ஒன்று கொடுப்பாங்க. அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் நார்மல் மட்டன் வாங்கினீங்கனாலும் அரௌண்ட் 24 to 22 வந்துடும். எக்ஸ்ட்ரா ஒரு 5 riyal போட்டிங்கன்னா உங்களுக்கு எக் ப்ளஸ் சிக்கன் 65 கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வந்து பர்த்டே பேபியை கூட்டிகிட்டு வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நிஷாவும் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே அம்மா. இப்போலேருந்தே நம்ம பர்த்டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அம்மா. அது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி 1 week பிஃபோராகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 3 மணிக்கு சாப்பிட வந்திருக்கோம் நம்ம. ஆமாம், டிஸ்கஸ் பண்ணி பண்ணி எல்லாமே இவளால் தான் வந்தது. இது மேலே எல்லாத்துக்கும் சரி ஓகே. ஸோ பர்த்டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட்ஸ் வித் பிரியாணி, மட்டன் பீஸ், வித் மட்டன் பீஸ். உச்சி வெயில் மண்டையை புழக்குது. ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4 o'clock தான் ஆகுது. இந்த டைம்லேயும் எப்படி வெயில் அடிக்குது பாருங்க கத்தரில். ஸோ இதில் வந்து நாங்கள் பாவர்ச்சி பிரியாணியில் பிரியாணி நல்லா லோட் பண்ணிட்டு அடுத்தது லூலு போகிறதுக்காக எக்ஸைட்டாக வெளியே வந்துட்டு இருக்கோம்.
சோம்பு சூப்பரா இருந்தது மாமா. ஓகே, அவளுக்கு பர்த்டே ஓகே, உனக்கு என்னையா, ஜாலியா வாழ்றேன். ஃபைனலி நாங்கள் இன்றைக்கி வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா லூலு டீரிங் மால். லூலு டீரிங் மாலில் இன்றைக்கி வந்து கிளாத்துக்கு வந்து ஆஃபர்ஸ் நிறையா போட்டிருந்ததுன்னாங்க. பட் நாங்கள் கிளாத் தான் வாங்குவோமான்றது தெரியல, ஏன்னா இது சர்ப்ரைஸ் வந்து நிஷாக்கு மட்டும் இல்லை எனக்கும் தான். ஏன்னா உள்ளே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது வாங்கலான்றது தான் பிளானு. நிஷா அது தெரியாமல் நம்ம ட்ரெஸ் தான் வாங்க வரோம்னு நினச்சி உள்ளே போயிட்டு இருக்காங்க. சாரா எப்போவுமே இந்த லவ் சிம்பிள் காமிச்சிட்டே இருக்கா, ஸ்ப்ரெட் லவ் தான் நம்மளோட கான்செப்டே. உஷாரா கல்யாண் ஸ்டார்டிங்லேயே வந்து கடையை பிடிச்சிட்டாங்க. உள்ளே வந்தோடனே நிஷாக்கு பார்வை ஃபுல்லாக கல்யாணுக்குள்ளே போகணுன்ட்டு தான். நான் சொன்னேன்ல உள்ளே வந்து அவங்க பிடிச்சது என்ன வேணாலும் வாங்கி தரணுன்ட்டு. ஸோ ஒருவேளை கல்யாணுக்கு போயிடலான்னு பார்த்தோம். ஆனால் நகையோட ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1 கிராம் 248 ரியாலுக்கு இருக்குது. இப்போ இன்னும் அதிகமாக தான் இருக்குது, எப்போவுமே டெய்லி டெய்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதில் வந்து அவங்க நகை வாங்கலான்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆஸ் யூஷுவல் டைவெர்ட் பண்ணி நான் வந்து மேலே கூட்டிகிட்டு போயிட்டேன் ஓரளவுக்கு. இப்போ இந்த கல்யாணோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நாங்கள் தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம், அந்த வீடியோவில் பாருங்கள். ரொம்ப எக்ஸைட்டிங்கான நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. எங்ககிட்ட காசு இருந்தால் கண்டிப்பாக வாங்கியிருப்போம். இப்போ இருக்க நகை வகைக்கு நம்ம எத்தனை நாள் சீட்டு போட்டாலும் நம்ம வாங்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன நகையாக தான் இருக்குது. ஏன்னா பெரிய நகைக்கெல்லாம் ரொம்ப காசு அதிகமாகிடுச்சு. அது இல்லாமல் மேக்கிங் சார்ஜஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. பட் கல்யாணில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க, வேணா போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா இந்த நகையை நிஷா கேட்டு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்தளவுக்கு அந்த நகை அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. நான் எப்படியோ பேசி சமாளித்து அவங்கள ஒரு வழியாக வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டேன். பாவம் மனசே கேட்காம தான் நிஷா வந்து வெளியே வந்துட்டுருக்காங்க. சீச்சி இந்த பழம் புளிக்குன்ற கதையாக நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. பட் அவங்க முகத்திலே தெரியுது அவங்களோட டிசப்பாயின்மெண்ட்டு. இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க டிசப்பாயின்மெண்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக அவங்க பர்த்டேக்கு நிச்சயமாக நகை கண்டிப்பாக இருக்குது. இப்போ லூலுவோட ஷாப்பிங்குள்ளே நாங்கள் என்டர் ஆகிட்டோம். இப்போ நிஷாக்கு பிடிச்சது தான் நான் வாங்க போகிறேன். எடுத்த உடனே அவங்க சாக்லேட்ஸ் அந்த மாதிரி தான் கேட்டாங்க. ஸோ பர்த்டே டைமில் வந்து வாங்கிக்கலான்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே நிறையா வந்து சாக்லேட்ஸ்க்கு வந்து ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. நிஷா பர்த்டே அப்போ வந்து நாங்கள் வாங்கிக்கலான்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டோம். அம்மா பர்த்டே கிஃப்ட் சூஸ் பண்ணிடுச்சு, அந்த மாதிரி ஏதாவது பாத்திரம் ஏதாவது வாங்கிடுமா. ஆமாம், இந்த டீரிங் லூலுவோட ஃபுல் டூர் வீடியோ வந்து நாங்கள் நெக்ஸ்ட் இதில் போடுறோம். ஏன்னா சூப்பராக இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இந்த டீரிங் லூலுவில் இருந்தது. அது எல்லாமே வந்து இப்போ இந்த வீடியோவில் போட்டால் கண்டிப்பாக இன்னொன்று ஒரு பார்ட் டூ வீடியோ போடுற மாதிரி ஆகிடும். இது எக்ஸ்க்ளூசிவாக நிஷா இந்த டீரிங்கில் என்ன சூஸ் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு பிடிச்சது எதை சூஸ் பண்ண போகிறாங்கன்றத பார்க்குறதுக்கு தான். இப்போ தான் நாங்கள் கல்யாணிலேருந்து தப்பிச்சு அடுத்த ஃப்ளோருக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃப்ளோரில் அவங்க என்ன சூஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் நான் வந்துட்டுருக்கேன். இந்த பக்கம் மலபாரை பார்த்தோன்னே திருப்பியும் ஒரு டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து லூலுக்குள்ளே போயிட்டோம். இங்கே நிறையா வந்து வாட்சஸ் அதுக்கப்புறம் வந்து சில்வரோட இதெல்லாம் இருக்கும். அது வேணும்னாலும் நீங்கள் வாங்க முடியுவாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்றதுனால அவங்க டைரெக்டாக லூலுக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாராவோட பிளேஸு. இங்கே இந்த பாப்பா வந்து தத்ரூபமாக வந்து ஒரு பேபி இருந்தது, அதை பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆனோம். நிஷா வந்து ட்ரெஸ்ஸஸ் ஃபஸ்ட்டு உள்ளே போனாங்க. ட்ரெஸ்ஸஸ் இதில் வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்தது. அதில் வந்து எந்த ட்ரெஸ் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நிறையா லைக் ஃபேன்சி ப்ளஸ் சாரீஸ் அதுக்கப்புறம் இன்னும் சுடீஸ் எல்லாமே நாங்கள் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். அது எல்லாமே நான் சொன்ன மாதிரி தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். அம்மா பிங்க் கலர் நீ எடு அம்மா. அம்மா எதுக்கு சொல்ல, அம்மா க்ரீன் தான் பிடிக்கும், நல்லா இருக்கு. பிங்க் கலர் நீ எடுத்து போட்டுக்கயா அம்மா, நல்லா தான் இருக்கு அம்மா. பேச்சு கேட்காது சூப்பராக இருக்கு அம்மா. அவள் பேச்சு கேட்காது சூப்பராக இருக்கு. அவளுக்கு ஒரு பிங்க்ல வாங்கி கொடுத்துடலாம் வா. இதோட விலை என்னன்னு கெஸ் பண்ணு. இதோட விலை என்ன, ஒரு 50 ரியால் இருக்கும். 89 ஆல்மோஸ்ட் 2000 ல. ஆமாயா, நல்லா இல்லையா அந்த மெட்டீரியல். பாரு இந்த துணி 2000 வீராஸ்ல பக்கத்துலயே பத்தியா, வீராஸ் வீராஸ் எஃபெக்ட். இதுக்கு அப்புறம் உங்களுக்கு இங்க இருக்க துணி எதுவும் பிடிக்காது, வாங்க கிளம்பலாம். 300 ரியால் 6000 6000 ரூபாய் எங்கே சொல்கிற, பாதி ரேட்டு தான் சொல்கிற. 300 ரூபாய்னா 399 இல்லை அது 299. ஓகே ஓகே ஓகே. ஹலோ பர்த்டே பேபி, அம்மா நீ இல்லை. ஓகே உன் பர்த்டே வரும்போது அப்பா வாங்கித்தரேன். ஏய் நீ அம்மா பர்த்டேக்கு எல்லாமே நீயே வாங்கிக்கிற. ஹலோ அயான் பர்த்டே அப்போ நீ தான் வாங்கிக்கிற. இப்படி பகல்குள்ள படிச்சுக்கிட்டு இருக்க, ஜூலை 6 இப்பயே வாங்கி வச்சுப்பியா. ஆமாம் எல்லாம் பெருசு வரையே வந்துடுங்க போயிடலாம்.
பட்டு பாவாடை தானே போடுற மூஞ்சி இருக்கிறதெல்லாம் போடுறது. இன்னாமோ வின்னர், யூ ஆர் தி வின்னர் அம்மு. ஏய் பா, நிறைய திங்ஸ் வந்து நிஷா சூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. எது எடுக்க போறாங்கன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்ல நானும் பாத்துட்டு இருந்தேன். இந்த இடத்துல சூஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைச்சேன், பட் இதுக்கப்புறம் வேற எதுக்கு போயிட்டாங்க. கேக்குக்கு ஏதாவது இருக்கா பாரு. ஓலார் ஒன் ஃப்ரைங் சொல்யூஷனா, ஆட்டோமேட்டிக் பேக்கிங் அரபிக் ஸ்வீட் பால்ஸா, ஆட்டோமேட்டிக் பேக்கிங் ஸ்னோ ஸ்மால் டோனட்ஸ். ஓ டோனட்ஸ் வருமாப்பா. நான் நிஷாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா நிஷா எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மொமெண்ட் வந்த மாதிரி இருந்துச்சு ஒரு நிமிஷம். ஏன்னா வந்து போஸ் ப்ளஸ் நிறையா டிவிஸ் இருந்தது. நான் ரொம்ப நாளாக டிவி வந்து அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா எங்கள் வீட்டில் 60 inch இருக்குது, அதோட பெருசு நான் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நிஷா கிட்ட கேட்டோன்னே அதுதான் சூஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா ஒரு டிஜே பாக்ஸ் மிக்சர் வந்து அன்றைக்கி ஆஃபரில் இருந்தது. அதுதான் திடீர்னு சூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பிடிச்சிருச்சு நிஷாக்கும். எனக்கு ஒரு நிமிஷம் எக்ஸைட் ஆகிடுச்சு, பரவாயில்லையே அவங்களுக்கும் சர்ப்ரைஸ் வாங்கி கொடுத்தாமாச்சு, நம்மளுக்கும் நம்ம ஐட்டம் வந்துடுமே அப்படின்ட்டு நானும் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி இது சூப்பராக இருக்குது அது சூப்பராக இருக்குன்னு பயங்கரமாக சொல்லியிருந்தேன். கடைசியாக அவங்களுக்கு இந்த பர்டிகுலர் பாக்ஸ் வந்து பிடிச்சிருந்தது, பூம் பாக்ஸ். இதுவும் வந்து இந்தியா ரேட்டோட கம்பேர் பண்ணால் ரொம்பவே கம்மி, நல்லாவும் இருந்தது. அங்கே ஒரு குட்டி கச்சேரி பண்ணிவிட்டு சாரா அங்கேருந்து மூவ் ஆகிட்டாங்க. அது எனக்கு வாங்கலை, எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் ஆகிடுச்சு. எதுதான் இவங்க சூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். ஒரு லெக் ஸ்பா மசாஜும் இருந்தது, அதுவும் சூஸ் பண்ணல. கடைசியாக இந்த இடத்துல இவர் வந்து ஒரு டெமோ காமிச்சிருந்தாங்க. நாங்கள் வேறு இது எல்லாம் எடுத்துகிட்டு இருந்த டைமுக்குள்ளே நிஷாக்கு வந்து ஏதோ என்னடா இவ்வளோ நேரம் டெமோ காமிச்சிட்ருக்காரேன்னு சொல்லி வந்து பார்த்தா இந்த பிரிண்டர் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அன்னைக்கு வந்து அந்த பிரிண்டருக்கு ஆஃபர் இருந்தது, அந்த இடத்துல தான் நிஷா நின்று விசாரிச்சுட்டு இருந்தாங்க. ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சின்னு நினச்சேன், அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து நான் தெரியாமல் தான் அது பண்ணேன். ஆனால் நிஷா வந்து அப்படியே முறைச்சி அவங்க கண்ணாலே என்னை எரிச்சிட்டாங்க. ஸோ ஃபைனலி இன்றைக்கி லூலூவில் நிஷா சூஸ் பண்ண ஐட்டம் என்னென்னா ஹெச்பி பிரிண்டர். எஸ் இதுதான் அவங்களோட இன்னிக்கான பர்த்டே கிஃப்ட்டாக அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பா அம்மா அக்செப்ட் பண்ணிச்சு. எனக்கு பசங்களுக்கு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பர் தேவைப்படுது. வெரி குட். ஜரூரத் படேகா அபி தோ வழிவிடு ஏகி கலர் ஏ பாய் வாரண்டி வாரண்டி ஃபார் தி ஃபர்ஸ்ட் இயர் ஃப்ரம் தி லுலு அண்ட் தி செகண்ட் இயர் தர்ட் இயர் அப் டு ரெஜிஸ்ட்ரேஷன் சோ யூ ஹேவ் டு ரெஜிஸ்டர் இன் ஆன்லைன் அண்ட் ஃபார் தி செகண்ட் மேம் தேர் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் எவ்ரிதிங் இன் செக் தி பாக்ஸ் ஜஸ்ட் ஸ்லோலி ஃபாலோ தி இன்ஸ்ட்ரக்ஷன் இஃப் யூ நீட் தி மோர் இன்ஃபர்மேஷன் லைக் யூ டோன்ட் அண்டர். ஒரு நிமிஷம் உங்கள் எல்லாருக்கும் ஹிந்தி சேனல் பார்த்த மாதிரி இருந்திருக்கும். அவர் ஒன்றும் சொல்லுங்க, இன்டர்நேஷனல் வாரண்டி இருக்குது, இது எல்லா ஃபோன்ஸ் அண்ட் இது டிவைஸோட கனெக்ட் ஆகும். உங்களுக்கு தெரியலனா யூடியூப்ல போட்டு பாருங்க, 3 இயர்ஸ் இன்டர்நேஷனல் வாரண்டி இருக்குன்னாரு. பிரிண்டர் சூப்பராக இருக்கு, வேணும்னா நீங்களும் வாங்க. சொல்லு ஒரு பிரிண்டர் வாங்கிட்டா அம்மு. அம்மு 1 வீக்குக்கு ஒரு ஒரு கிஃப்ட் அம்மு அம்மாக்கு. உன் மாமியார் தோத்துட்டாயா? ஏய் விடியா, பர்த்டே பேபியா? ஏங்க அம்மா பர்த்டே பேபி அந்த மாதிரி சொல்லாதாமோ, பாவம். அது என்ன கேக்குதோ வாங்கிக்கிட்டாமோ. அம்மா தானே, அம்மாக்காக தானே நம்ம உழைக்கிறோம். இதனால தான் உன்னோட இதில் ஃபுல் மெமரி போயிடுது. பென்சில் எடுத்தியா? கேட்டேன் ஹாப்பி பர்த்டே அம்மா. அம்மா ஒரு கிஃப்ட் வாங்கிடுச்சு பாரு, ஆல்ரெடி ஹெச்பி பிரிண்டர் ஒரு கிஃப்டாக தூக்கிடுச்சு. ஐயோப்பா எவ்வளோ பெரிய கிஃப்டியா. என்னவா உனக்கு எதுக்கியா சாரி சொல்லணும்? அம்மாவுக்கு நிறையா கிஃப்ட்டு, சாராக்கு கம்மி அதிக கிஃப்ட்டா, அம்மாவுக்கு அதிக கிஃப்ட்டா?
அம்மு நீ என்ன வாங்கி கொடுத்த அம்மா விடமாட்டா அவளே ஒரு கிஃப்ட்ன்றாளா. ஏய் அம்மா ஏய் என் டைலாக்லாம் நீ திருடாத சாரா. ஸோ நிஷா வந்து இன்னைக்கு ஷாப்பிங் முடிச்சுட்டேன். நிஷாக்கு கிஃப்ட் கிடைச்சி அம்மா ஃபர்ஸ்ட் டேவே வெயிட்டான கிஃப்ட் அம்மா அம்மாக்கு. ஏ நான் எனக்காக வாங்கலப்பா, இவ படிக்கிறாள்ல அம்மா. ஏமாத்துறா, அவ கிஃப்ட் வாங்கிட்டா, வெயிட்டான கிஃப்ட் வாங்கிட்டா அம்மா. இந்த டே ஒன் செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு, இந்த மாதிரி அடுத்தடுத்த டேல இன்னும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். 29th வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷன் இருக்க போகுது. ஏதாவது வளராம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா, அதுவே ஒரு பெரிய கிஃப்ட் சாரா. நீ அம்மா கொடுக்குற பாரு. ஓகே, ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் டே வந்து எங்கே போகலான்றதை பார்க்கலாம். இன்றைக்கி லூலூ ஷாப்பிங் முடிஞ்சிச்சு. லூலூவில் வந்து இன்றைக்கி டீரிங் லூலூவில் நிறைய ஆஃபர்ஸ் இருந்தது. 10, 20, 30 யாராவது இருந்தீங்கன்னா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் இங்கே தான் ஃபோன் வாங்கினோம், ஆர்பிடெக் இல்லை, ஆர்பிடெக் தான் நல்லாயிருக்கும். கத்தர்லேயே பெஸ்ட் அது, ஏன்னா ஹோல்சேலில் அது. ஸோ அதனால் உங்களுக்கு கம்மியாக ரேட் இது கிடைக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் டு நிஷாரா டைரி சொல்லிடாமல். ஏய் அதுக்கு முன்னாடி பாரு, நம்ம மலைபார் இருக்கியா, இந்த பக்கமே நம்ம வரக்கூடாது. அதுக்கு தான் உங்களை சுற்றி கூட்டிகிட்டு வந்தேன், இந்த வீடியோலேயே டைவெர்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துருக்கேன். இங்க பாரு, யாரோ குழந்தைய விட்டுட்டு போயிருக்காங்க பாவம். பாப்பா அப்பா அம்மா எங்கம்மா? நாங்க போயிட்டு வரோம். யாருமா நீ? உங்க அப்பா எங்கம்மா? உங்க அம்மா கிட்ட போமா? நாங்க லூலூல ஷாப் பண்ணிட்டு வரோமா? நீங்க யாருன்னு தெரியலமா? லூலூல போய் பேசு யாரு. உங்க அப்பா அம்மா காணாம போயிட்டாங்க. எதுக்குமா இங்க நின்றுட்டு இருக்க? உங்க கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? தம்பி யாராவது இருந்தாலும் கூட்டிட்டு போமா. ப்ளீஸ்மா போமா. யாருமா நீ? நம்ம காசு ஏதாவது இருந்தா கொடுத்துட்டோம். 10 ரியால் இருக்குமா? என்னையா வேணும் உனக்கு? நீ யாரியா? நீ யாருன்னு சொல்லியா? நீ எங்க பாப்பாவா? நீ ஓவரா பேசுறியா மீ அம்மாவா? எங்களுக்கு இந்த மாதிரி எந்த பாப்பாவும் இருந்த மாதிரி ஞாபகம் இல்லையே. அம்மா ஏதோ சொல்லுது பாரு.